எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோழி சமையலறை. இன்றைக்கி நம்ம வந்து மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ், கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம் இல்லை வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம சப்பாத்திக்குள்ளே கூட ரோல் பண்ணிவிட்டு வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச் பட்டை, ஒரு பேலீஃப் பிரியாணி இலை, அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து பொடி பண்ணணும். நிறைய எண்ணெய் இருந்துச்சுன்னா பொடி பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் லேசாக எண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. திரும்ப ஒரு நல்ல அடி கனமான பேனில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 10-15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மஷ்ரூம் கூட சேர்த்து சாப்பிடும்போது. இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயமும் இதில் நல்லா பாதி அளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா அதில் வந்து 1 மிளகாய், இது வந்து சும்மா வாசனைக்கு நல்லாயிருக்கும் அதனால 1 சிவப்பு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம இந்த மாதிரி பெருசு பெருசாக அரைஞ்சி வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து 200 கிராம் கிட்டே எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்குனீங்கன்னாக்கா குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி 1 மஷ்ரூமை 4 பீஸ் அந்த மாதிரி நறுக்கிக்கிட்டால் போதும். இதையும் சேர்த்து லேஸ் வதக்கி விட்டுருங்க. தண்ணி தெளிக்க தேவை இருக்காது, ஏன்னா வேகும்போது மஷ்ரூம் வந்து அதிலே தண்ணி விடும். இதில் வந்து காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வந்து மிளகு சேர்த்துருக்கிறதுனால அந்த மிளகு காரமும் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பொடி சேர்க்கும் போது அதில் உள்ள காரமும் இருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதனால் நல்லா டார்க் கலராக இருக்குது. இப்போ மூடி போட்டு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வேகவிங்க. ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும். நல்லா மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். நல்லா அதில் உள்ள தண்ணிலாம் சுண்டி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்து கலந்து விட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதுக்கு மேலே வதக்குனா போதும். அதுக்கு மேலே வதக்க தேவை இருக்காது. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். சாம்பார் சாதம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பார் ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.